ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஆர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நான் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நான் மூணு வெங்காயம் எடுத்து நீள் நீளமாக அரிஞ்சுக்கிட்டேங்க. கேரட்டு பீன்ஸுங்க கருவேப்பத்தில் ஒரு கொத்து எடுத்துருக்குறேங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசு பெருசாக நீள் நீளமாக வெட்டிக்குங்க. நாம் இப்போ ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி தாங்க நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூளுங்க, சிக்கன் மசாலாங்க, கறி மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுங்க. மேகி பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா மசாலா வருங்க, அதை எடுத்துக்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யலாங்க. அதனால நான் பாயில் பண்ண எக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அதை எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுக்கலாங்க, அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணுறக்கோசரம் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நான் ஆயில் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மூணு முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு கலரை விடுங்க. அப்புனா தான் திரி திரியாக வரும், முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி திரி திரியாக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாம் கொஞ்ச நாளாக வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்கி தராதிங்க, நீங்களே வந்து செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கிறது ஹெல்த் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்க. அதனால் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றா. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கோஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா கோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால் வேக்காடு வரணுங்க, அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கிங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. நாம் வந்து வீட்லேயே இருக்கிற மசாலா வச்சு மட்டும்தாங்க செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பத்தில் ஒரு கொத்தை எடுத்து வச்சுக்கிறோங்க, அது போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டுங்க பீன்ஸு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கேப்சிகம் ஆட் பண்ணலிங்க, அது ஆப்ஷனல் தாங்க. தேவையான இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி வருதுங்க நல்லா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஃப்ளேவருக்கு நல்லா இருக்குங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு. அதுக்கோசரம் தாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க நாம் எடுத்து வச்சுக்கிறோம்லங்க மசாலா ஐட்டம்லாம், அந்த மசாலா ஐட்டமெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூளுங்க, கறி மசாலா தூளுங்க, சிக்கன் மசாலாங்க, கொஞ்சமாக பெப்பர் தூளுங்க, இது மட்டும் போடுங்க. இதே போதுங்க. அது கூட மேகியில் வர மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேகி வாங்கும்போது உள்ளே ஒரு மசாலா பேக்கெட் இருக்குங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த இதுவுமே போட வேணாங்க. இந்த கடையில் விற்கிற சோயா சாஸு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இது மட்டும் போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு உடம்பு ரொம்ப நல்லது இல்லைங்க. அதெல்லாம் சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க, நல்லா வணக்கிட்டாச்சுங்க. நல்லா வணக்கிட்டதுக்கு அப்புறங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது உப்புமே எண்ணெயும் உள்ளே ஆட் பண்ணி தாங்க நான் பாயில் பண்ணி மேகி எடுத்துருக்கேங்க. பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹாட் வாட்டர் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் கோல்டு வாட்டர் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க உள்ள. உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தனித்தனியாக இருக்குங்க. அந்த தனித்தனியாக இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாயில் பண்ணும்போது லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க. அதனால் விட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நல்லா வருங்க. அதுக்கோசரம் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே இதில் டேஸ்ட்டு அதே ருசி அதிலேயே பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் கிடச்சிருச்சுங்க. நம்மளோட ரோட்டு ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடிங்க. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அது கூடவே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ஆட் பண்ணுறதுனால நம்ம முட்டையை பார்த்திங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வந்து நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம மூணு எக்கு ஊற்றிருக்கோம், அது போக இந்த ஒரு எக்கை பாயில் பண்ணி போட்டிருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திங்க, அப்போனா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.